இப்போ நம்ம தட்டை பண்ண போகிறோம். நிப்பட்டு இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு கப் மைதா, கால் கப் அரிசி மாவு, கால் கப் கடலை மாவு, ஒரு டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சது, கொஞ்சம் கருவேப்பிலை, தண்ணி கொஞ்சம், மிளகாத்தூள், சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு கொஞ்சம் கொஞ்சம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரிக்க தேவையான எண்ணெய் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா, கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, சீரகத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், கடலைப்பருப்பு ஊற வச்சது, கருவேப்பிலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம், ஊற்றி பிசைஞ்சிடலாம். இது போல் சிறு உருண்டையாக எடுத்துட்டு இது போல் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு அது கீழே வச்சு இந்த கப்பை வச்சு நம்ம அழுத்தினோன்னா இது போல் வரும். இதை வந்து எண்ணெயில் சுட்டிடலாம். ரெண்டு பக்கமும் ப்ரௌனாக பண்ணி எடுத்துருவேன். தட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.